அவன் அதை பணிகின்றேன் ஏழையா, பணிகின்றேன் ஏழையா, தாயாகி புவையெல்லாம் தாந்து உண்டு முருகையா, தாயாகி புவையெல்லாம் தாந்து உண்டு முருகையா, தூயோவன் திருவடியை தொழுகிறேன் வேலையா, தொழுகின்றேன் வேலையா, யாரடி நீ, யாரு நீ, யாரு என் வீட்டுக்காரர் கூட, யாரடி நீ என் வீட்டுக்காரர் கிட்ட போய் கூட கூட யாரு, ஆஹா உண்மை ஆளா அடிச்சு எல்லாத்தையும் உடச்சுட்டாலே எல்லாம் உடச்சுக்கிச்சு, என் வீட்டுக்காரர் யாரு, யாரு நீ, யாரு யாரு, ஐயோ வள்ளி சொல்றான், நான் மோஷன் போயிட்டேன், ஐயோ 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 அங்க பாரு பாரு, அப்படிதான் போனியே நல்லா பாரு, ஏய்யா அப்படிதான் போனியே, ஆமா இப்ப ஒரு நல்ல பொண்ணா இருக்க பாருங்க பாரு, கறி போன டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி, சின்ன சந்தில போய் எவ்வளவு பெரிய நகையெல்லாம் போட்டு எங்க அப்பா அனுப்பி ஒண்ணுமே இல்ல, காஜி மணி ஊச்சி மணி போட்டு அதை போய் கட்டிருக்கேன், நானும் வந்து என் பவுன போற பாரு நீங்க வந்து உங்க ஊர்ல பஞ்சாயத்துக்காரர், நீங்க இதுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியும், ஆமா ஆமா ஆமா, அது எங்க, ஆமா நானும் பாக்குறேன், பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்காரது தீக்கு வந்து மாதிரி தெரியலையே, பஞ்சாயத்து பசுபதி பஞ்சாயத்தை வெட்டு ஒண்ணு என்ன ஏமாத்தி எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவன் ஒரு புது கவலை முதல்ல இந்த பஞ்சாயத்து வருவான், பஞ்சாயத்து இப்ப பஞ்சாயத்து நடக்கும் போட்டு நீ ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு முருகன் பெருமானா, ஆமா
இது நல்ல பஞ்சாயத்து தாங்க. ஏனா அவரு ஏன் சண்டை போடுங்க? அவர் க்ளோஸ் பண்ணி அனுப்பிடணுமா? பாதிய கீச்சுரு. ஆமா நீ ஒரு பீஸ் எடுத்துக்க. ஆமா நீ ஒரு பீஸ் எடுத்துக்க. இது நல்ல ஐடியா தாங்க. இருவரும் ஒரு காலத்திலே சகோதரிகளாக இருந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்று பூஜை செய்ததை மறந்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு உடலில் பிறந்தவர்கள். ஆகவே அக்காவும் தங்கையுமாக இன்றிலிருந்து வள்ளியும் தெய்வானையுமாக சமேத காட்சி அளித்து நம்மளுக்காக உங்க மாமியார் காத்துட்டு இருக்காங்க. எங்க ஊஞ்சல்ல இப்படி ஒரு பெரிய தங்கத்தை கொடுத்த இந்த மாமியாருக்கு மருமக ரெண்டு பேரும் வந்துட்டான்னு அந்த அம்மா அப்படியே உய்யாரமா அந்த பிரச்சனை இல்லப்பா. இப்ப நீங்களும் அப்படித்தானே மருமக வந்த உடனே சந்தோஷமா தூங்குறீங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மருமகளால எந்த பிரச்சனையும் கிடையாதியா? சண்டை ஆரம்பிக்குது. டெய்லி உங்களை உங்க மருமக உங்களை ஊஞ்சல்ல வச்சு தள்ளி தானே விடுது? அதுல தள்ளி விடுதுங்க, வாய்க்கால பார்த்து தள்ளி விட்டுடுது. அப்படி இல்ல வண்டியில எட்டுன்னு போய் கொள்ளட ஆத்துல வேணா தள்ளி விடுவோம். இந்த வள்ளி தெய்வான எதற்காக வருகை தந்திருக்கிறார்? நமது பெரிய உடப்பங்குப்பம் வாழ் முத்துமகம் ஆறு எம்பிகையுடைய திருவூஞ்சல் நடைபெறுகிறது. அதற்கென ரெண்டு பேரும் வந்துருங்க. என்ன செய்ய போறாங்க? வள்ளி சந்திர்வாடி வேலா சிந்து கவி பாடு